அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனே பிரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்த பலன்கள் கிடைத்தே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது இப்படித்தான் நடக்கும் என்று இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய பார்வை எப்படின்றது மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களில் பதிகின்றதுங்க ராசிநாதன் மட்டும் இல்லாமல் தனாதிபதியாகவும் சனி விளங்குவதால் அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைந்து அதற்குரிய காரகத்துவத்தை சிறப்பாக செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லைங்க சகோதரம் வெற்றி பஞ்சாயத்துக்கள் கலத்திரம் குடும்பம் வெளிநாடு முயற்சி தொழில் வளம் பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் ஆகியவற்றில் எல்லாம் மாற்றங்கள் வரலாங்க மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பதால் உடன்பிறப்புகள் உதவிகரம் நீட்டுவர் அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உங்களுடைய வழக்குகளில் எதிர்பாராத மாற்றம் உண்டாகுங்க சனியின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண முயற்சிகளில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் கடைசி நேரத்தில் சிறப்பாக முடிந்து விடுங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் முதறி வருமானங்களும் வரலாங்க பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் கிடைக்கும் ஏற்றுமதி வணிகம் மற்றும் பங்கு சந்தைகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சற்று கவனமும் தேவைங்க சனியின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் பெற்றோர்களுடைய உடல்நலத்தில் கவனம் தேவைங்க தொழில் மாற்று சிந்தனை மேலோங்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க கூடாது சக பணியாளர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாங்க தொழில் நடத்துபவர்களுக்கு போதிய மூலதனம் இல்லாமல் புதிய பங்குதாரர்களை சேர்க்க விரும்புவாங்க அதே போல சூரியன் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த கவனம் தேவைப்படுங்க வம்பு வழக்குகள் வாசல் தேடி வரலாம் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபது முதல் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வருகின்றதுங்க அன்பு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு சற்று கிடைக்காமலும் போகலாம் அஷ்டமாதிபதியாக சூரியன் விளங்குவதால் எதையும் துணிந்து செய்ய இயலாதுங்க தொடர்கதையாய் கடன் சுமை அதிகரிக்கலாம் அரசாங்க விரோதங்களும் உண்டுங்க அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் செய்தொழிலில் கவனம் செலுத்தாவிட்டால் ஒவ்வொரு நாளும் இழப்புகளையே சந்திக்க நேரிடுங்க மேலும் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சந்திரன் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்துல கல்யாண முயற்சிகள் கைகூடும் களத்தரஸ்தான அதிபதியாக சந்திர பகவான் விளங்குவதால் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் வந்து சேர வாய்ப்பு உண்டுங்க வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தத்தளித்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் வாகனம் வாங்க நினைத்தவர்களுக்கு இந்த காலம் உகந்த காலமாகவும் இருக்குங்க புதிதாக வாகனத்தை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்குவதற்கான அனைத்து விதமான அம்சங்களும் இருக்கும் மேலும் வாகனத்தை மாற்ற விரும்புபவர்களுக்கும் விலை உயர்ந்த நவநாகரிக வாகனம் வாங்கி மகிழ்வீங்க அதே போல் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பத்தொன்போது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க செல்வந்தர்களின் ஒத்துழைப்போடு திடீர் திருப்பங்களையும் காண்பீங்க செல்வநிலை உயரும் சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அடைவீங்க இடம் பூமியால் லாபம் உண்டாகுங்க என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது பல மடங்கு விலை உயர்ந்து அதன் விற்பனை மூலம் வரும் தொகையை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீங்க அதாவது உங்களுக்கு லாபமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஆதரவும் கிடைக்குங்க மேலும் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அனுகூலமான நேரமாக இந்த நேரம் இருக்கும் இந்த காலத்தில் கும்பத்தில் சனியும் சஞ்சரிப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க சனிப்பெயர்ச்சி காலத்தில் மூன்று முறை குரு பயிற்சி நடைபெறப் போகின்றது இந்த கும்பத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது தனஸ்தானம் வலுவடைகின்றதுங்க எனவே பொருளாதார பற்றாக்குறையாகலும் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அதிகார பலம் பெற்றவர்களின் ஆதரவோடு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும் மீனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது உத்தியோக உயர்வும் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்குங்க மேசத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அர்த்தாஷ்டம குருவாக வருவதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கலாங்க இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெறும் கேது பயிற்சியின் பொழுது மேசத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் சஞ்சரிப்பாங்க அர்த்தாஷ்டம ராகுவாங்க வருவதால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் உண்டாகலாங்க அந்த காலத்தில் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும் பத்தில் கேது சஞ்சரிப்பதால் தொழில் வளர்ச்சி சீராக இருக்குங்க உத்தியோகத்தில் முன்னேற்றமும் உண்டாகும் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெறும் ராகு கேது பயிற்சியின் பொழுது மீனத்தில் ராகுவும் கண்ணையில் கேதுவும் சஞ்சரிப்பாங்க இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க சகோதர சச்சரவுகள் அகலும் நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமாக முடிவடையுங்க கேது பலத்தால் தந்தை வழி உறவில் விரிசல்கள் அகலும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பர் மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்வதோடு இல்லத்து பூஜை அறையில் விஸ்வரூப ஆஞ்சநேயர் படம் வைத்து அனுமன் கவசம் பாடி வழிபட்டால் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதாவது சனி பார்வையிடும் இடங்கள் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை சகோதரஸ்தானம் கலத்தரஸ்தானம் தொழில் ஸ்தானம் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஜென்ம சனியில் இருக்கிறார் சனி தான் இருக்கும் வீட்டிலிருந்து மூன்றாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க புதுவிதமான அனுபவங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் உடல்நலத்தில் கவனமும் செலுத்த வேண்டுங்க வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் சிறு குறு தொழில் செய்பவர்கள் தங்களது தொழிலில் சற்று பொறுமை காப்பதும் அவசியங்க இளைய உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அமைதியுடன் செயல்பட வேண்டுங்க தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் மனதிற்கு விரும்பிய வாகனங்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க புதிய முயற்சிகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க எதிர்கால சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படுங்க நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து பூர்த்தி செய்வீங்க பெண்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவைங்க உடனிருப்பவர்களின் உண்மையான முகத்தை தற்போது காண்பீங்க உங்களுக்கான திருமண யோகம் அமையும் மேலும் இளைய சகோதரர்களுக்கிடையே சற்று நிதானத்தை கடைபிடிப்பதே நல்லதுங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டிற்குள் தேவையான பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க குடும்பம் பெரியோர்களின் ஆலோசனைகள் பலவிதமான இடர்பாடுகளிலிருந்து உங்களை காப்பாற்ற உதவுங்க எனவே பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடப்பது சிறந்தது வியாபாரிகளுக்கு தொழில் செய்பவர்களுக்கு தங்களது கீழ் பணியாளர்களும் சற்று நிதானமாக செயல்படுங்க தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படுங்க தங்களது வியாபாரத்தில் சிறு மாற்றம் செய்து லாபம் காண்பீங்க பெரிய அளவில் முதலீடு செய்யும் பொழுது மற்றவர்களுடைய ஆலோசனைகளை காட்டிலும் உங்களுடைய சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்படுவது நன்மை அளிக்குங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளும் அதன் பொருட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சூழலும் உண்டாகும் பொதுமக்களிடம் கோபத்தை காட்டாமல் அமைதியுடன் செயல்பட வேண்டும் மனதில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க குடும்ப நபர்களுக்கிடையே ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் காட்சி சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கிடையே நெருக்கமான சூழல் உண்டாகுங்க கலைஞர்களுக்கு கலை சார்ந்த புதிய முயற்சிகளில் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் உங்கள் மீதான சில வதந்திகள் அவ்வப்போது தோன்றி மறையலாங்க எனவே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை சற்று நிதானமாக இருங்க அதே சம்பளம் தொடர்பான செயல்பாடுகளில் கண்டிப்பு வேண்டாங்க பலவிதமான மக்கள் தொடர்பு ஒரு மாற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறையில் துறையில் ஈடுபவர்களுக்கு தங்களது கவனத்தையும் பாதுகாப்பையும் அதிகப்படுத்த வேண்டுங்க படிப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற தங்களது படிக்கும் நேரத்தை அதிகப்படுத்தி படிக்க வேண்டும் பெற்றோர்களின் அரவணைப்பு உங்களின் முன்னேற்றத்திற்கு பக்கபலமாக இருக்கும் அண்டை அயலாரிடம் வரப்பு தகராறு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதுங்க உறவினர்களிடம் சுமூகமான போக்கை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுடைய உறவு நீடிக்கும் புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுங்க அரசு தொடர்பான உதவிகள் அலைச்சல்களுக்கு பின் தாமதமாக அமையும் இவ்வாறு இந்த இரண்டு வருடம் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்த பலன்கள் கிடைத்தே தீரும் என்று கணிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த பலன்கள் உங்களுக்கு இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு இப்படி இந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க எனவே இன்றைக்கு நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த இரண்டு வருட காலகட்டத்துக்குள் அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு எந்த பயிற்சிகளில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற பொதுவான பலன்களை பார்த்தோங்க மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ